உலகிலேயே இந்த ஆண்டின் கொரோனா தொற்றில் இதுவரை இல்லாத அளவாக ஒருநாள் பாதிப்பில் அதிகபட்சமாக இந்தியாவில் 93,000 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் புதிதாக 93,249 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 513 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 19 தேதிக்கு பிறகு இந்தியாவில் பதிவாகும் உச்சபட்ச கொரோனா பாதிப்பு இதுவாகும். நாட்டின் மொத்த பாதிப்பில் மகாராஷ்டிராவில் மட்டும் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 49,447 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. ஊரடங்கை அமல்படுத்த மகாராஷ்டிர அரசு தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. புனேவில் வழிபாட்டு தலங்களை மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமாருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டு வீட்டு தனிமையில் உள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கொரோனா தடுப்பூசியின் இரண்டாவது டோஸை செலுத்திக் கொண்டார். ஒடிசாவில் கொரோனா பரவலை அடுத்து 10 நகரங்களில் இன்று முதல் இரவு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. கொரோனா பரவலால் வரும் 7 தேதி முதல் கர்நாடகத்தில் திரையரங்குகளில் 50 விழுக்காடு இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட உள்ளது. சத்தீஸ்கரின் துர்க் மாவட்டத்தில் வரும் 6 தேதி முதல் 14 தேதி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் பள்ளிகள் கல்லூரிகளில் நேரடி வகுப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கொரோனா அதிகரிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி அவசர ஆலோசனை மேற்கொண்டார். இதில் அமைச்சரவை செயலர், பிரதமரின் முதன்மை செயலாளர், சுகாதாரத்துறை செயலர், நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வினோத் பால் ஆகியோர் பங்கேற்றனர். கொரோனா பரவல் மீண்டும் வேகமாக அதிகரித்து வருவது குறித்தும் தடுப்பூசி போடும் பணிகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் பெண்களுக்கு தங்க மூக்குத்தி வழங்கி ஊக்குவித்து வரும் பொற்கொல்லர்களின் செயல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இந்தியாவில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இந்நிலையில் குஜராத்தில் உள்ள ராஜ்கோட் மாவட்டத்தைச் சேர்ந்த 50 கிராம மக்கள் தடுப்பூசி செலுத்துவது தொடர்பாக தங்கள் ஊர் பக்கமே வராதீர்கள் என சுகாதாரத்துறை அதிகாரிகளை விரட்டி அடித்துள்ளனர். இதுவரை தங்கள் கிராமங்களில் ஒருவருக்கு கூட தொற்று ஏற்பட்டதில்லை எனவும் தங்களுக்கு உடலில் எந்த குறையும் இல்லாத போது எதற்கு தடுப்பூசி எனவும் மாவட்ட நிர்வாகத்திற்கே அவர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். உள்ளூர் தெய்வத்திற்கு நாங்கள் படையல் போட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டதாகவும் அவரது ஆசியால் எங்கள் யாருக்கும் தொற்று ஏற்படவில்லை எனவும் கூறி உலகை மிரட்டும் கொரோனாவிற்கே ஆச்சரியம் அளித்து வருகின்றனர். இப்படிப்பட்ட ராஜ்கோட்டில் தடுப்பூசி போடுவதை ஊக்குவிக்கும் விதமாக அங்குள்ள பொற்கொள்ளர்கள் புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் பெண்களுக்கு இலவசமாக தங்க மூக்குத்தி வழங்கப்படுகிறது. அதேபோல ஆண்களுக்கு சமையலறையில் பயன்படுத்தப்படும் ஹேண்ட் பிளெண்டர் போன்ற கருவிகளையும் இலவசமாக வழங்கி வருகின்றனர். இதற்காக தடுப்பூசி மையத்திலேயே மூக்குத்திகளை பரப்பி வைத்திருக்கின்றனர் பொற்கொள்ளர்கள். ஊசி போட போனால் காய்ச்சலோடு திரும்புவார்கள் என வதந்தி பரவும் நிலையில் தங்க மூக்குத்தியோடு வீடு திரும்பியவர்களை பார்த்து பக்கத்து வீட்டினரும் கூட தடுப்பூசி போட ஓடோடி வருகிறார்களாம். ராஜ்கோட்டில் பொற்கொள்ளர் பிரதான தொழிலாக உள்ள நிலையில் ஆயிரக்கணக்கானோர் குடிசை தொழிலாகவே அதனை செய்து வருகின்றனர். பொதுமக்களின் நலனை சார்ந்தே தங்களது தொழிலும் இருப்பதால் அவர்களை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஊக்குவிக்க இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக பொற்கொள்ளர் சமூகத்தினர் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்க்கலாம்.